டாக்டர், ஜென்ரல் டே டு டே லைஃப்பில் ஒருத்தங்களுக்கு எதனால் ஆஸ்மா அல்லது அலர்ஜி வரக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை வாய்ப்புகள் இருக்குது? இப்போ வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, இப்போ லேடிஸ் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த தாளிச்சு கொட்டும் போது இந்த நெடி வரும், அந்த சமயத்தில் அவங்களுக்கு தும்பல் வரலாம். கார்டனில் வேலை செய்கிறவங்க ஒருத்தர் வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த செடி கடியெல்லாம் வெட்டும் போது அந்த செடியில் இருக்கிற வர அந்த தூசினால் வீசிங் வரலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஆஃபீஸ் போனால் தான் எனக்கு வீசிங் வருது, வீட்டில் ஒன்றுமே வரல அப்படிமா. அது முக்கியமான காரணம், ஆஃபீஸில் இருக்கிற ஏசி, இந்த கூல் ஏர் மூச்சு விட்டுகிட்டே இருந்தேன்னா அதில் ரொம்ப நேரம் கூல் ஏரில் இருந்தால் வீசிங் வரும். சம்டைம்ஸ் டாக்டர்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரக்ஸ் கொடுக்குறோம், ட்ரக்ஸ் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ ஏதாவது ஒரு பெனிசிலின் அது மாதிரி ஏதாவது ட்ரக் கொடுத்தா அந்த வீசிங், ட்ரக் இன்டியூஸ் வீசிங், ட்ரக் இன்டியூஸ் அலர்ஜி அப்படின்னு வரலாம். லைப்ரரி போகும்போது என்னாகும், நிறைய பேருக்கு அந்த ஓல்டு புக்ஸ் பரட்டுவாங்க, அந்த அந்த ஓல்டு புக்ஸில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அவங்க மூச்சு விடும்போது அவனுக்கு தும்மல் வரும், நிறைய பேர் பார்த்துருக்கேன். லேடிஸ் நிறைய பேருக்கு இந்த காஸ்மெட்டிக் ஜுவல்லரிலாம் போடுவாங்க, இப்போ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரின்னு போடுறாங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இருக்கிற நிக்கல் அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வளையல் போட்டோன்னே அலர்ஜி வரும், காதில் தோடு போகும்போது அலர்ஜி வரும், குங்குமம் வச்சுக்கும்போது நிறைய பேருக்கு அலர்ஜி வரும், நெத்தியில் ஹேர் டை நிறைய பேர் போடுவாங்க, ஹேர் டை போடும்போது நிறைய பேருக்கு ஸ்கேல்பை சுற்றி ஃபுல்லாக அலர்ஜி வந்துடும். அது இது மாதிரி குழந்தைகள் கூட பேபி நாப்கின் டயப்பர்லாம் போடுவாங்க, அந்த யூரின் பட்டு அந்த அதில் இருக்கிற கெமிக்கல் பட்டு ஹோல் பட்டக்ஸ் ஃபுல்லாகவே அலர்ஜி வரும். இது மாதிரி வேரியஸ் சுச்சுவேஷன்ஸில் நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த அலர்ஜிங்கிறது நாம் பார்க்குறோம். உலகத்தில் இந்த ஆஸ்மா அல்லது அலர்ஜி எவ்வளோ பேருக்கு இருக்குன்ற புள்ளி விவரம் இருக்கா? தோராயமாக உலகத்தில் வந்து 15-20% பாப்புலேஷனுக்கு இந்த அலர்ஜிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இது குவைட் ஹை, இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக் நான் சொல்கிறது 2006. இப்போ 2016 இட் ஷுட் பி அரவுண்ட் 20-25% இருக்கலாம், விச் இஸ் ஃபினாமினல் ரைஸ். 25%னா 4 பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு அலர்ஜி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அலர்ஜிக் ரைனைட்டஸ் தும்மல்ங்கிற வியாதி தான் உலகத்திலே ஹையஸ்ட் வியாதி, ஏன்னா அதுக்கு விற்கிற மருந்து தான் உலகத்தில் ஹையஸ்ட் சோல்ட் ட்ரக். அதனால தான் இந்த அலர்ஜிங்கிற ஃபார்ம் சம் ஃபார்ம் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்குது, 20-25% இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும்.